அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நாலாம் இடமாகிய சிம்மத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப நாலாம் இடம்னு சொல்லும்போது அது சுகபோக ஸ்தானமாக அமைகிறது. மற்ற எட்டு கிரகங்கள் எப்பொழுதுமே ரிஷப ராசி நேயர்களை நான் எல்லாருக்கும் சொல்றது உண்டு, மற்ற எட்டு கிரகங்கள் பலன் தருவதை விட ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசி அன்பருக்கு அவங்களுடைய ராசிநாதன் தான் முதல்ல ஹெல்ப் பண்ணுவார். சோ உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு, நாலாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிசினஸ பொறுத்தவரையிலே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய வக்ரம் அவ்வளவு நன்மை பயக்காது, நன்மை தராது. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில நார்மலா கடந்த மாதங்களை விட இந்த மாதம் பெஸ்டா இருக்கும், அதுல சந்தேகம் இல்ல. வருமானங்கள் அதிகரிக்கும், ஆனாலுமே கூட ஒரு நார்மலா கிராஜுவலான பிசினஸ் தான் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், புதிய முதலீடு அதாவது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயோ, ஒரு எக்ஸ்டென்ட் பண்றதுலயோ, ஒரு மிஷினரி வாங்குறதுல, லோன் வாங்குறது, கடன் வாங்குற இடத்துல, கடன் கொடுக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நீங்க அது எந்த மாதிரியான பிசினஸா இருந்தாலும், கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேக்டரியா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. சோ எனி பிசினஸ், எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்துறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கிராஜுவலான இன்கம் கட்டாயம் இருக்கும், வருமான குறைவு இருக்காது. கடந்த சில மாதங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மாதம் வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவங்களுக்கு ஆசிஃபுல்லா என்ன இருந்துட்டு இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். புதிய கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் சூழ்நிலை ஏற்படுமே ஆனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது, தள்ளி வைக்கிறது தான் சிறப்பு. ஆனா லோன் வாங்கினாதான் சாமி என்னால இந்த மாசத்தை வந்து காப்பாற்றவே முடியும், அல்லது இந்த லோன் அடைஞ்சாதா என்னால வந்து வெளியில் வரவே முடியும், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நிச்சயம் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தான் பலனிச்சா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டை செப்பரேட்டா சொல்லணும்னாக்கா, உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு சொல்லும் போது தான் அக்யூரன்சியோட இந்த துன்பம் அல்லது இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எப்போ முடியும், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், நீங்க சமாளிப்பீங்களா அப்படிங்கறதெல்லாம் துல்லியமாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வருமானம், அதே போல வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அது பிரைவேட் ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கட்டாயம் ரிஷபராசி நேயர்களே ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போயிட்டு வந்து வேலை பறிபோனவர்கள், அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஒரு ட்ரபிள்ஸாக இருக்கலாம், உங்களை பார்த்தீங்கன்னா பேட் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு குறைவதற்கு, ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலுவான நாலாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு வேலை வாய்ப்புகளை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்கள் வேலையில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும். அதே சமயம் நிறைய ரிஷபராசி நேயர்களுக்கு வேலையில நிறைய சேஞ்சஸ் வரும். கட்டாயம் அரசு அதிகாரிகள், அது உயர் ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, அது பிரைவேட்டோ அல்லது வந்து கவர்மெண்டோ, நல்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ், எதிர்பாராத மாற்றங்கள், ஓகேவா, அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாற்றங்கள் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும், ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு இது தேவையில்லை, எனக்கு நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் இருக்கும். தடைப்பட்ட வருமானம் அல்லது தடைப்பட்ட உங்களுடைய தொழில், இதெல்லாம் திரும்பவும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போலதாங்க ஹெல்த் ஆகட்டும், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மூன்று ஆஸ்பெக்டுமே இந்த மாதம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.